வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம், மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். அது இல்லாமல் என் கூட படிக்கும் சக மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த ஏஎல்பியில இந்த படிக்கக்கூடிய இந்த பாக்கியமானது என்னுடைய தம்பி மூலமாகத்தான் எனக்கு வந்து கிடைச்சிதுங்க ஐயா. முதல்ல அவருக்கு இந்த இடத்துல வந்து அவருக்கு முதல்ல நான் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தம்பி வந்து ஏஎல்பி வந்து கத்துக்கிட்டு அதை உணர்ந்து அது வந்து எனக்கு உணர்த்தினார். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்தாரங்களுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த உணர்த்துதல் உணர்ந்த பிறகுதான் நான் வந்து இதை ஏஎல்பியில வந்து சேர்ந்தேன். சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே வந்து பார்த்தோம்னா நம்ம வகுப்புகள் சென்ற விதம், நம்மளுடைய அனைத்து குருமார்களும் வகுப்புகளை எடுத்துட்டு போன விதம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அடுத்து என்ன அடுத்து என்ன 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 நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம்னு அந்த தேடல்களை வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து டெய்லி வந்து அந்த தேடல்களை வந்து எங்களுக்குள்ள வந்து தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜோதிடம் பற்றி முன்னாடி ஒரு சில அறிவுகள் பாரம்பரிய ஜோதிடத்தை பத்தி இருந்தாலும் நாங்க வந்து பலன் வந்து அதிகமா யாருக்கும் வந்து பலனை எடுத்து சொல்றதுக்கு நாங்க முயன்றது இல்லை. ஏன்னா அதுல வந்து நிறைய வந்து பலன் சொல்றதுல தயக்கங்கள் வந்து இருந்தது. ஆனா நம்மளுடைய ஏஎல்பி முறையில சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம குருமார்கள் மூலமா வந்து அனைத்துமே வந்து கத்துக்க ஆரம்பிச்ச பிறகு பலன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்பவே வந்து நான் வந்து ஃபேஸ்புக் எல்லாம் வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபேஸ்புக்கில் விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏஎல்பி மூலமா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்லப்படும் அப்படின்னு வந்து விளம்பரம் பண்ணும்போது நிறைய பேருக்கு நம்ம ஏஎல்பியை பற்றிய வந்து புரிதல்கள் வந்து ஏற்கனவே இருந்ததுனால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ என்னுடைய பிரச்சனைகளை உங்களால் வந்து சொல்ல முடியுமா, எனக்கு வந்து இப்போ உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனைன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்கறவங்களுக்கு என்னால வந்து கரெக்டா கணிச்சு சொல்ல முடியுது. உங்களுக்கு அடிவயிற்றுல பிரச்சனை இருக்கு, அது சம்பந்தமான நீங்க வந்து அறுவை சிகிச்சைகள் வந்து செய்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னேன். இன்னொருத்தருக்கு வந்து தலையில வந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சைகள் வந்து செய்திருக்க வாய்ப்பு உண்டுன்னு வந்து சொன்னேன். இந்த மாதிரி வந்து நான் சொன்ன அனைத்துமே வந்து பார்த்தோம்னா வந்து 100% வந்து அனைத்து பேருக்குமே என்னால வந்து சிறப்பான முறையில வந்து கணிச்சு வந்து சொல்ல முடிந்தது. அதுக்கு வந்து முழு முதல் முக்கியமான காரணமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஏஎல்பி இந்த ஜோதிடம் மூலம்தான். இது தவிர்த்து நம்ம வந்து பாரம்பரிய முறையோ இல்லை வேற எந்த முறையில வந்து நம்ம வந்து கத்துட்டு இருந்தாலோ இந்த குறுகிய காலத்துல வந்து ஒரு பலனை அதுவும் 100% அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லை. நம்மளுடைய ஏஎல்பி முறையில மட்டும்தான் இது வந்து சாத்தியம். அதுக்கு வந்து இந்த முறையை வந்து கண்டுபிடிச்சு நம்ம எல்லோருக்கும் வந்து அதை வந்து கற்றுக் கொடுத்து அதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நாங்கள் அனைவரும் சிரம் சார்ந்து எங்களுடைய வணக்கத்தை வந்து நம்ம வந்து இங்க பதிவிட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு பொக்கிஷம் அவரோடவே இல்லாம இது அனைவருக்கும் சென்றடையணும், வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் வரணும் அப்படின்ற ஐயாவுடைய அந்த எண்ணம் வந்து கண்டிப்பா எங்க எல்லார் மூலமா வந்து நிறைவேறும். அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா ஐயாவை வந்து அவங்களை பத்தி நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா அவரு பேசும்போது அப்படியே அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எங்களுக்கு வந்து டைம் போறதே தெரியறதில்ல. ஐயா வந்து சொல்லுவாங்க, நான் பேச ஆரம்பிச்சேன்னா நிறைய நேரம் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை, நாங்க அவர் இன்னும் பேச மாட்டாரான்னு தான் நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவரை வந்து பார்த்துட்டே இருக்கோம். அவர் வாய் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் வந்து பார்த்தோம்னா நாங்க உற்று கவனிச்சோம்னா அதுல வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும், சிக்கல் நம்ம பிரச்சனையிலிருந்து ஒவ்வொருத்தரையும் விடுபட வைக்கிறதுக்கான வழிமுறைகள் அவருடைய வாக்குல இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கத்துக்கிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா ஒரு எங்க காலத்துல இப்போ நாங்க நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாழும் ஒரு ஜோதிட சம்பந்தமான ஒரு தெய்வம் அப்படி கூட நம்ம வந்து ஐயாவை வந்து நாங்க வந்து மனதளவுல வந்து ஏத்துக்கிறோம். அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஏஎல்பி சாஃப்ட்வேர் அதை பத்தி நம்ம வந்து சொல்லணும்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு நமக்கு ஏஎல்பின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு கிடைச்ச ஒரு அட்சய பாத்திரம். இந்த பாத்திரத்துல வந்து பார்த்தோம்னா அட்சய பாத்திரம் அல்ல இல்ல நமக்கு வந்து உணவை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய இறந்த காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு தேடணும்னா கண்டிப்பா அதுல இறந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், நிகழ்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இந்த அட்சய பாத்திரம்ன்ற இந்த வரத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்த தெய்வம்னு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மூர்த்தி ஐயா. அந்த அளவுக்கு வந்து இந்த ஏஎல்பி அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எளிமையான முறையில வந்து
பலன்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குது. அதனால இப்ப இங்க நம்ம இந்த ஏஎல்பி ஃபேமிலியில ஒரு அங்கத்தினரா நான் வந்து இணைந்ததற்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தம்பிக்கு இங்க வந்து முதல்ல வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருமார்கள் அனைவருக்கும் வந்து இந்த இந்த நிகழ்வு மூலமா வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஏஎல்பி ஃபேமிலியில இணைஞ்சதுல ரொம்ப வந்து நாங்க வந்து பாக்கியத்தை உணர்றேன். தொடர்ந்து நம்மளுடைய ஏஎல்பி குடும்பத்துல அடுத்த அடுத்தடுத்த லெவல்ல வந்து நம்ம வந்து நிறைய கத்துக்கணும்ன்ற ஆவலையே நான் வந்து இங்க பதிவு செய்யறேன். நன்றிங்க ஐயா.